அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம சேனலை பார்த்துக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. எல்லாம் வல்ல இறைவன் ஐஸ்வர்யம், எல்லாம் வல்ல பிரபஞ்ச ஆசீர்வாதம் அனைவருக்கும் எல்லா நேரங்களிலும் கிடைக்க எனது வாழ்த்துக்கள். என்எஸ்சி எம்சிஎக்ஸ் ட்ரைனிங் ஸ்கூல் நம்ம சேனல் நேம். இன்ட்ரடே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்எஸ்சி மார்க்கெட் ஆகட்டும், கமாடிட்டி ஆகட்டும், ஃபாரெக்ஸ் ஆகட்டும், நம்ம வந்து சரியான விதத்தில் படித்து கொடுத்து வந்துட்டுருக்கோம். புதுசாக வர ட்ரேடர்ஸ்க்கு நம்ம சப்போர்ட் கொடுத்து வந்துட்டுருக்கோம். ஏதாவது சப்போர்ட் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு எனக்கு கால் பண்ணலாம். அது இல்லாமல் நம்ம ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் வந்து கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஆப்ஷன் ஃப்ரீ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுற போது உங்களுக்கு ஷியூர் கால்ஸ் அப்படிங்கிறது டெய்லியுமே உங்களுக்கு வந்துடும். அது இல்லாமல் நம்ம யூடியூப்பில் என்ன அப்லோட் பண்ணுறோம், எந்த மாதிரி மார்க்கெட் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். இன்றைக்கி மார்னிங்கில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கால்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். நிஃப்டியில் நிஃப்டியில் வந்துங்க மார்க்கெட் 19,790 வந்து நம்ம பை கொடுத்துருந்தோம். ஃபியூச்சர் மார்க்கெட் டார்கெட் 19,900 கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட் டார்கெட் மார்க்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. ஆப்ஷன் ஸ்ட்ரைக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தா 19,700 வந்து பை கொடுத்துருக்கோம். 19,700 சாலாசன் பை கொடுத்துருக்கோம். டார்கெட் 80 பை எப்போ கொடுத்துருக்கோம். டார்கெட் வந்து 105 வரைக்கும் போச்சு. எகைன் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து 135 வரைக்கும் மார்க்கெட் ஈவினிங் போய் க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா, நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 25 பாயிண்ட்ல வந்து புக் பண்ண சொல்லிட்டோம். நிறைய பேர் நர்பல் ட்ரேட் எடுத்து புக் பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏதாவது சப்போர்ட் வேணும் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் லிங்க் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு ஷூர் கால்ஸ் வர நம்ம கொடுக்குறோம். கான்ஃபிடன்ட் இருக்கிற ட்ரேடர்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே. நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்துருவோம். இது வந்து நம்ம நிஃப்டி ஃபின்நிஃப்டி மட்டும் கொடுத்துருக்கேன், பேங்க் நிஃப்டி நம்ம கொடுக்கல. நிஃப்டி ஃபின்நிஃப்டி பற்றி பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் நிஃப்டி பற்றி நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி டே, ஓகேங்களா. அதனால் வந்து வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் எதிர்பார்க்குறோம். லாஸ்ட் வீக் வந்து நம்ம கொடுத்துருந்த கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புட் ஆப்ஷன் ஒரு கால் ஆப்ஷன் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த வாரம் நாளைக்கு 20,500 கால் ஆப்ஷன் ஒரு ஆட் பண்ணி வச்சுங்க, 20,250 புட் ஆப்ஷன் ஆட் பண்ணி வச்சுங்க. ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற ப்ரீமியம் பார்க்குறபோது 20,250 புட் ஆப்ஷன் பார்த்து 22 ரூபாயில் இருக்குது. 22 ரூபாய்க்கு 2,100 தான் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டு. 20,500 கால் ஆப்ஷன் 15 ரூபாயில் இருக்குது. சரிங்களா, 15 ரூபாய்க்கு 900 ரூபா, மொத்தமாக 2,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுக்குமே சேர்த்து. மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கங்க, ஓகேங்களா. எப்படி ஓப்பன் ஆகும் பார்த்துட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும், அதாவது புட் ஆப்ஷன் மார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும், கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு இந்த வந்து இந்த ரெண்டு ஸ்கிரிப்ட்டுமே இப்போதைக்கு ஆட் பண்ணி வச்சுங்க. மார்னிங்கில் வந்து நம்ம கண்டிஷன் வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் வழியாக வந்து நம்ம கால்ஸ் வந்து ஷூர் வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து மார்க்ஸ்னு நம்ம கொடுத்துட்றேன். சரிங்களா, நீங்கள் காலையுமே பை பண்ணிங்க, புட்டையும் பை பண்ணிக்கங்க. ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1,500 ரூபாக்குள்ளே வர மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்தது, ஒரு 90 வரைக்கும் மார்க்கெட் போச்சு. சரிங்களா, ஒரு 5 ரூபாயில் மார்க் வாங்கினது ஒரு 90 வரைக்கும் போச்சு. ஒரு சைடு ஜீரோவாயிரும், ஜீரோ ஆனாலுமே ஒரு 500 ரூபா லாஸ் ஆகும். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா 4,000 ரூபா ப்ராஃபிட் புக் பண்ணலாம். சரிங்களா, அந்த மாதிரி இருக்கும். அதில் பார்த்து எடுத்துக்கங்க. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் பை எதிர்பார்க்குறோம். டார்கெட் 20,000 வரைக்கும் எதிர்பார்க்குறோம். இந்த வாரம் அதாவது எக்ஸ்பைரி டேக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமைக்குள்ளே வந்து உங்களுக்கு 20,100 அச்சீவ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சம் ஒரு 100 பாயிண்ட் அளவுக்கு 200 பாயிண்ட் அளவுக்கு மேலே போகிறத வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற எதிர்பார்க்குறோம். சரிங்களா, அதனால் ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பையிங் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நாளைக்கு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி ஆனால் இந்த ஸ்ட்ரைக் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாறுவது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுலேயே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் அப்படியே பை பண்ணிக்கலாம். சரிங்களா, ஏதாவது நியூ ட்ரேடர்ஸ் ஏதாவது சப்போர்ட் வேணும் கண்டிப்பாக கூப்பிடுங்க. அதில் நம்ம ஆப்ஷன்ஸ் ஃப்ரீ கோர்ஸஸ் கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் டெக்னிக்கல் சாஃப்ட்வேரில் வந்து இப்போ நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோம். சரிங்களா, இன்றைக்கி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் வைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து கொடுத்துருந்தோம். சரிங்களா, அதாவது க்ரூடாயில் இதெல்லாம் பெடிஷன் கொடுத்துருந்தோம். க்ரூடாயில் பற்றி நம்ம கொடுத்தது எல்லாமே டார்கெட் அச்சீவ் ஆகி போச்சு. மார்னிங்கே க்ரூடாயில் பற்றி நம்ம எது கொடுத்துருந்த போது பார்க்குறேன், அதில் ஒரு அனாலிசிஸ் பார்த்துருவோம். சரிங்களா, 6,620 எப்போ நம்ம பை கொடுத்துருந்தோம். சரிங்களா, இது வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். 6,620 எப்போ பை கொடுத்துருந்தோம். சரிங்களா, க்ரூடாயில் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறது 15 மினிட்ஸ் வச்சு பார்க்குறபோது உங்களுக்கு அதாவது 6,620 எப்போ கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. இப்போ மார்க்கெட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறது உங்களுக்கு 6,620 தான் மார்க்கெட் வந்து ரெண்டு பை ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. 11 o'clock வந்து மார்க் பை தான். கிட்டத்தட்ட நம்ம கொடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா 6,700 மார்க் போயிருக்கு. நம்ம கொடுத்த டார்கெட்டில் 60 பாயிண்ட் அளவுக்கு நம்ம டார்கெட் பை கொடுத்துருந்தோம். டார்கெட் அச்சீவ் பை டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. சரிங்களா, ஆப்ஷன் கொடுத்த வரைக்கும் 6,600 கால் ஆப்ஷன் கொடுத்தோம். அதுமே கிட்டத்தட்ட 60 பாயிண்ட் அளவுக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. சரிங்களா, க்ரூடாயில் பற்றி நம்ம கொடுத்த வந்து ஃபுல் அச்சீவ் ஆயிருக்கு. அதெல்லாம் கோல்டு மினியில் நம்ம கொடுத்துருந்தோம். கோல்டு மினியிலும் பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்க டார்கெட்டு 200 பாயிண்ட் அளவுக்கு கோல்டுலேயுமே வந்து மார்க்கெட் பை ட்ரெண்ட் கொடுத்தது. வாய்ப்புகள் 200 பாயிண்ட் அளவுக்கு மார்க்கெட் பை ஆகிடுச்சு. ஓகேங்களா, நம்ம கொடுக்க டார்கெட் ரெண்டுலேயுமே டார்கெட் அச்சீவ் ஆயிருந்து. இன்றைக்கி டுமாரோ வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து நம்ம வந்து சாஃப்ட்வேர் வழியாக பார்த்துருவோம். சரிங்களா, நிஃப்டி பொறுத்த வரைக்கும் என்ன கண்டிஷன் வந்து 15 மினிட்ஸில் இருக்குது. 15 மினிட்ஸ் பார்த்து இன்டர் மார்க்கெட் கண்டிஷன் வந்த மாதிரி எடுக்க முடியும். இன்டர்டேக்கு 15 மினிட்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே. அதாவது நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பை எங்கே கிடச்சிருக்குன்னு பார்க்குறபோது இங்கே தான் பை கிடச்சிருக்கு. அதாவது இந்த ட்ரெண்டு மாறுறபோது நம்ம பிரைம் இதில் வந்து இப்போ ட்ரெண்ட் வரது 2 மணிக்கு ஸ்ட்ராங் பை ஆகிடுச்சு மார்க்கெட்டு. இது அதாவது எதுக்கு மேலோட பை கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,835. சரிங்களா, 19,835 மார்க்கெட் பை தான், இங்கேருந்து மார்க்கெட் பை தான். சரிங்களா, 19,735 மார்க்கெட் ஸ்ட்ராங் பை. டார்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தது 740 ரூபாய் பை எடுத்திருந்தோம். டெலிகிராம் வழியாக நம்ம 740 ரூபாய் பை கொடுத்துருந்தோம். 19,740 ரூபாய் பை
19,840 ஃபஸ்ட் டார்கெட் கொடுத்தோம், ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு, 19,800 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, நாளைக்கு எப்படி அப்படிங்கிற பார்க்குறபோது எகைன் ஒன்று பை ஆகும், ஓப்பனிங்கில் மார்க்கெட் நியூட்ரல் ஆகுது அப்படிங்கிற பார்த்துட்டு நம்ம வந்து பாசிட்டிவ் இருந்தோம். இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆச்சு, அதே மாதிரி நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது ஒரு பையிங் வாய்ப்பு 19,980 அதிகபட்சம் 20,000 வாய்ப்பு இருக்குது, பிரகாசமாக இருக்குது. கால் ஆப்ஷனல் வாய்ப்புகள் அதையும் பயன்படுத்திக்கிங்க. ஓகேங்களா, அடுத்து ஃபின்னிப்டி. ஃபின்னிப்டி எப்படி ஓப்பனை க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்க்குறோம். ஃபின்னிப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆகிறது என்ட்ரி லெவல் க்ளோஸ் ஆயிருக்கு, ஸ்ட்ராங் பை வந்திருக்கு, மீடியம் பை வந்திருக்கு, ஆனால் ட்ரெண்ட் டவுனில் இருக்குது. இந்த ட்ரெண்ட் வந்து மார்னிங்கில் மாறக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்குமே சிறவான பார் அப்படிங்கிற போது உங்களுக்கு இந்த லெவலுக்கு மேலே மாறக்கு, அதாவது 20,450 20,480 அதிகபட்சம் போகிறபோது உங்களுக்கு இந்த லெவல்ஸ் பை வால்யூம் வந்துருச்சு, பையிங் வாய்ப்பில் இருக்குது. சரிங்களா, அதாவது 20,460 20,480 அதிகபட்சம் 20,485 மேலே ஓனால் பை எடுத்துக்கலாம். டார்கெட் 20,540 20,630 வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து 20,500 கால் ஆப்ஷன் வந்து எடுத்துக்க சொல்லியிருக்கோம். சரிங்களா, 20,500 கால் ஆப்ஷன் எடுத்துங்க, 20,290 புட் ஆப்ஷன் எடுத்துங்க. ஃபினான்ஸ் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பை, நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஸ்ட்ராங் பை. தொடர்ச்சி வாட்ச் பண்ணுவாங்க, உங்களுக்கு சாஃப்ட்வேர் சப்போர்ட் இன்டர்டே மார்க்கல் வேணால் கூப்பிடுங்க. புதுசாக வந்து ட்ரேடர்ஸ் வந்து டெக்னிக்கல் கற்று ட்ரேட் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணாமல் மார்க்கெட் ட்ரேட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு எதாவது காலா ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட நம்ம டெலகிராம் வழியாகவோ அல்லது வாட்ஸ்அப் வழியாகவோ நம்ம தொடர்பு கொள்ளலாம், சப்போர்ட் கண்டிப்பாக கொடுப்போம். தொடர்ச்சி வாட்ச் பண்ணுவாங்க, முடிஞ்சளவுக்கு தெரிஞ்சளவுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தது வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, குட் நைட்.